முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கள்ல. ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை. உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். உஷாவை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். என்ன சொல்லி சம்மதிக்க வைக்கிறது? வெற்றினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றி பேசியே அவ கல்யாணம் வேண்டாம்னு சொல்றா. இப்ப நான் போய் பேசினா அவ என்ன சொல்லுவா? ஏதாவது பேசி அவளை சரி பண்ணணும். என்ன பேசுறது? என்னமா படிச்சிட்டு இருக்க? பகவத்கீதமா. என்னமா பகவத்கீதை படிக்கிற? ஏமா படிக்க கூடாதா? நான் படிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லமா. நீ ஏதாவது பிசினஸ் பத்தி படிக்கிறியோன்னு நினைச்ச. பிசினஸ் பத்தி படிச்ச நான் என்னமா செய்ய போற? கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க போறேமா. கண்டிப்பா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா. கடவுள் உனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு தந்திருக்காரு. அந்த பாதையை பத்தி நீ நல்லபடியா தெரிஞ்சுக்கணுமா. என்னமா எந்த பாதைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ கண்டிப்பா சரின்னு சொல்லணுமா. அம்மா என்ன கம்பல் பண்ணாதீங்க, என்னால முடியாதுமா. அப்ப நீ இன்னும் வெற்றியதான் நினைச்சிட்டு இருக்கியாமா? ஐயோ அம்மா, நான் அப்படிலாம் நினைக்கல. வெற்றி மாமா சுந்தரி அக்காக்கு தான் சரியா இருப்பாரு. சின்ன புள்ள தனமா நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்குன்னு மாமாவும் மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பேனா? அப்போ கல்யாணத்துக்கு நீ ஓகே சொல்லு. அது மட்டும் முடியாதுமா. நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறது உண்மையா உஷா? என்னமா இப்படி பேசுறீங்க? நான் என்ன உஷா கேட்ட? சரியா தானே கேட்ட? என்ன நீ உண்மையிலேயே அம்மாவா நினைச்சிருந்தா இப்படி பேசுவியா? உண்மையிலேயே நான் உன்னோட அம்மாவா இருந்தா, நான் இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறமும் நீ இல்லேன்னு சொல்லுவியா? நீ என்ன அனாதையா விட்டுட்டு போகணும் தானே நினைக்கிற? சுந்தரிக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுன்னா நான் இந்த குடும்பத்துல யாரு? உன்னை நான் என் பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டேன். அம்மா அம்மான்னு வார்த்தைக்கு வார்த்தை நீ சொல்ற. ஆனா ஒரு குடும்பமா என்ன நீ நினைக்கவே இல்ல பாரு. என் கூட இருக்கணும்னு நீ நினைக்கவே இல்ல. உன் அப்பா சந்தோஷத்தையும் கெடுத்து என் சந்தோஷத்தையும் கெடுத்து நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு உஷா. வெற்றி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நான் தனியா தானே இருப்பேன். நீதானே என் பொண்ணு. என் பொண்ணு கல்யாணம் ஆகாம என் கூட இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு உஷா. மா என்ன பேசுறீங்க? நீங்க தானே என் அம்மா. வெற்றியும் சுந்தரியும் உன்கிட்ட வந்து பேசினாங்க. அப்பையும் நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க. இப்பவும் நீ ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு கல்யாணம் வேண்டானா எத்தனையோ தடவை சொல்லிட்டேனே, ஆனா அவங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அவங்க சொல்றதுல தப்பே இல்லம்மா. நீ கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் உனக்கு நல்லது. இல்லம்மா என்னால முடியாதுன்னு நீ சொல்லக்கூடாது உஷா. நான் உன் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன்னு. அவருக்கு நான் பண்ண சத்தியத்தை நிறைவேற்ற வேணாமா சொல்லு. தயவு செஞ்சு சொன்னா கேளுமா கொஞ்சம். அப்பா நீங்களும் ஆசைப்படலாம், அதுக்காக நான் எப்படிமா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது உஷா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அத நீ வாழணும். உனக்கு நான் ஒண்ணு சொல்ற கேட்டுக்கோ. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதா சுந்தரி கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கா?
நீ கல்யாணம் பண்ணிக்காம அவங்க கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க நீ நினைக்கிறியா? அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சனா நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் உஷா. நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி என்ன நீ உன் அம்மாவா நினைச்சா கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, உனக்குன்னு ஒரு குடும்பம்னு நீ சந்தோஷமா இருக்கணுமா? அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். சரின்னு சொல்லுமா? அம்மா, எனக்காக இவ்வளவு பேசுறீங்க, என்னோட வாழ்க்கைக்காக நீங்க மாமா சுந்தரி அக்கான்னு எல்லாரும் கஷ்டப்படும் போது நான் மட்டும் சுயநலமா இருக்கிறது எனக்கு சரியா படலம்மா. உங்க விருப்பப்படியே நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேம்மா. இல்ல உஷா, எனக்காக வேண்டாம். அம்மா, நான் உங்களுக்காக சொல்லல, எனக்காக தான் சொல்றேன். நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னோட முழு மனசோட சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, எனக்காக வேண்டாம் உனக்காக பாருன்னு இந்த மாதிரி யாருமா சொல்வா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா, எனக்கு முழு சம்மதம்மா. ரொம்ப சந்தோஷம் உஷா. அச்சா சார், நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும் சார். ஆமா சார், 3C வந்துருச்சு சார். இந்த பிசினஸ்ல எப்பயும் லாஸ் இல்ல சார், அதனால நம்பி இறங்கலாம் சார். முக்கியமா என்ன நீங்க நம்பலாம் சார். நாளைக்கு மீட்டிங் இருக்கு சார், நீங்க வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல சைன் போடலாம் சார். நாங்க எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா ரெடி பண்ணி வைக்கிறோம் சார். நீங்க என்ன நம்பலாம் சார். டீகே சார், ஷியோர் சார். ஓ, தேங்க்யூ. பை சார். எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு சார். யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது சக்தி. நாளைக்கு மீட்டிங் இருக்கு, அப்ப இத சைன் பண்ணுவாங்க. அவங்க இத படிச்ச உடனே எந்த கேள்வியும் கேட்காம சைன் போடணும். அந்த மாதிரி பக்காவா ரெடி பண்ணி வைக்கணும். எல்லாமே பக்காவா இருக்கு சார். நீங்க ஒரு பார்வை பார்த்தா போதும் சார். எந்த டவுட்டும் வராது இல்ல? கண்டிப்பா வராது சார். சார், நம்ம ஆளுங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க சார். வர சொல்லுங்க. ஓகே சார். சார் கேட்டா சொல்லிடுங்க சார். நீங்க எல்லாரும் ஓகே சார், வாங்க வாங்க. போங்க சார். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னாச்சு, எவ்வளவு புக் ஆயிருக்கு? 80% புக் ஆயிருக்கு சார். கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம், நான் சொல்லும் போது கொடுத்தா போதும். அந்த 20% நம்ம கையை விட்டு போகக்கூடாது.